ஆரி ஒர்க் இல்ல எம்ப்ராய்டிங். அவங்க வந்து அவங்க ஸ்டிச் பண்றவங்க, அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. வெறும் எம்ப்ராய்டிங் மட்டும் நான் போட்டு கொடுக்க போறேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் அவங்களை லைனிங்கை வந்து வெட்டி கொடுக்க சொல்லிடுவேன், அதை வச்சுதான் மெஷர் பண்ணுவேன். இவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறங்காட்டி வெட்ட முடியலன்ட்டாங்க, அதனால அவங்களோட அந்த அளவு பிளவுஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது போல, ஒரு நல்ல இதா இல்ல. ரெடிமேடுங்களாம இந்த பிளவுஸ். ஓகேங்களா, இப்போ 1-2 போட்டேன். இது 1-2 போட்டுக்கிறேங்க. ஷோல்டர் காஃபீஸ் கொடுத்துக்கலாம். கழுத்து இது ஓகேன்ட்டாங்க பாப்பாவுக்கு, அதனால கரெக்டாக கொடுத்தாச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இது மட்டும் இருந்தால் போதும், இந்த அளவுகள் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து யூ கழுத்தை போடுறோமா. எப்பவுமே பட்டுப்பாவடிக்கு யூ கழுத்து போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். யூ கழுத்து போட்டு இப்போ இந்த கழுத்தை சுற்றி டிசைன், 1 இன்ச்சுக்கு டிசைன் கொடுக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்பாவடையில் இந்த ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள், ஒரு கொடி லீஃப் மாதிரி வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ளவரு, அதில் சின்ன மொக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை அப்படியே நான் டிராயிங் பண்ணி அதையும் இந்த இடத்துல பண்ண போகிறேங்க. கோல்டு வித் கிரீன் கலர் காம்பினேஷனில் நாம் எம்ப்ராய்டிங் போடணும். பாருங்க, இப்போ பாருங்கம்மா நான் எத்தனை ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னு. இந்த மாதிரி பட்டுப்பாவடைய புடவைக ப்ளவுஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த சேரீயில் இருக்கிற ஃப்ளவரை நான் ஹேண்ட்லேயே வரைஞ்சிருவேம்மா. வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு அதாவது பட்டர் ஷீட் மாதிரி இருக்குது பாருங்க. அப்புறம் அது போக இந்த ஒயிட் கார்பன் பேப்பர் தான் ரொம்ப தேவை, ஏன்னா நம்ம நேரடியாக அந்த துணியில் வரைய முடியாது. ஏன்னா அது ஏதோ தப்பாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு அதில் வரைய முடியாது. இதில் ஒரு எல்லோ ஒயிட் சைட்லேயே சேரீ வந்துருச்சுன்னா எல்லோ சைடில் கார்பன் பேப்பரு. பாருங்க எத்தனை ஃப்ளவர் நல்லா ட்ரேஸ் பண்ணி இதெல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி வச்சுருக்கிறேன் பாருங்க. அது இருக்கிறத அப்படியே பண்ண முடியாது. இது பார்த்திங்களா மயில் தோங்க வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க இது வந்து கீழே டாலர் மாதிரி, இங்கே ஃபுல்லாக மாங்காய் பேட்டனாக வரும். இங்கே பாருங்க சின்னதாக வரும். நிறைய ஃப்ளவர் எல்லா சேரீல இருக்கிறதெல்லாம் வரைஞ்சதெல்லாம் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட மாட்டேன், வச்சுக்குவேன். இதே ஒரு காமனான டிசைன் வந்து இது வந்து ஹேண்டுக்குங்க, அதாவது ஒரு கைக்கு மட்டும் இதை இந்த டிசைன் கொடுத்து இது ஆரி ஒர்க்கும் பண்ணலாம் எம்ப்ராய்டிங்கும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் இது. இது பாருங்கள் இதில் மாங்காய் டபுள் மாங்காய் பாருங்கள், இதில் எம்ப்ராய்டிங்கும் போடலாம் ஆரி ஒர்க்கும் போடலாம். நிறையா இந்த ஃபுல்லாக நான் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் டிசைனு, இது மயில் டிசைனு, அதாவது நான் அவுட்லைன் மட்டும்தான் கொடுப்பேன். டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நேரடியாக எம்ப்ராய்டிங் போடுற போதும் ஆரி ஒர்க் பண்ணுறோம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இப்ப நிறைய விஷயங்கள்லாம் வளர்ந்துருச்சுமா, அதே மாதிரி எல்லாத்துக்குமே பேட்டர்ன் விக்கிறாங்க. அந்த பேட்டர்னை வாங்கி நீங்க அப்படியே அதுலயே இந்த ஒயிட் கார்பனை வச்சு நீங்க வரைஞ்சிக்கலாம். பாருங்கம்மா நான் வந்து அளவா, அதாவது நெக்குக்கு கீழே கழுத்துக்கு கீழே இந்த இடத்துல தான் வரணும்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு அளவா ஒரு விட்டு மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இந்த பட்டர் ஷீட்டு. ஓகேங்களா, இப்போ ஆனால் இது நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன்னா இல்லைம்மா, இது காசு கொடுத்து நான் வாங்கல. இப்போ புதுசாக சாரி எல்லாம் பார்த்து பார்த்தீங்களா, அதாவது விசிறி சாரி, அது பேர் வந்து விசிறி பட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விசிறி பட்டில் வந்து இந்த பேப்பருங்கிறது தான் உள்ளே வச்சு அவங்க வந்து மடிச்சு கொடுப்பாங்க, உடம்புடன்னு இருக்கிறதுக்காக புடவை. அந்த புடவை நிறைய வரும்போது நான் அதை விரிச்சு வச்சுக்கலாம், இது அப்படியே லேயர் மாதிரி கேட்க முடியுது. அப்போது இந்த பேப்பரை நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும், பார்த்த பட்டர் ஷீட் மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், டவுனாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனாலில் அந்த ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட பொருள்களை வாங்க போவீங்களா, அங்கே வந்து ட்ரேஸ் எடுக்கிற பேப்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க பட்டர் ஷீட் மாதிரி அப்படியே நீளம் நீளமாக வச்சுருப்பாங்க, அது ஒரு ஷீட் ரெண்டு ஷீட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்கம்மா. வச்சுட்டு நீங்கள் அதையவே இதை காட்டில் அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தெரியும். ஓகேங்களா, ஒரு சில சாரீலாம் கொஞ்சம் ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சீட்டு இப்படியே வச்சு டிராயிங் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து இது ரொம்ப குட்டியாக இருக்குங்காட்டி எனக்கு இதே மாதிரி பெருசாக வேணும்னு கேட்டங்கிட்டு நான் தனியாக டிராயிங் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த சீட்டை அப்படியே வச்சு நீங்கள் அப்படியே அது மேலேயே ரூல் பென்சில் வச்சு நீங்கள் டிராயிங் பண்ணி அப்படியே கார்பனில் போடலாம். அது எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் நான் இந்த ஃப்ளவரை நான் வரைய போகிறேன், நார்மலாக வரைய போகிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு லோட்டஸ் ஷேப்பில் தான் இருக்குது.
இப்போ பாருங்க நானும் இது அவசியம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ராய்டிங் போட போடவே இது டீட்டெயில் கொடுத்துக்கலாம். நாம இப்ப நான் இது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வரைஞ்சிருக்கிறேன் நான். ஆனால் நான் எம்ப்ராய்டிங் போட போட அங்கங்கே இதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் நான், சரிங்களா? இப்போ அங்கங்கே ஏன்னா இவங்க வந்து ஸ்டோன் வேண்டாம், ஏன்னா அவங்க பாப்பா ஸ்டோன் பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஸ்டோனும் வேண்டான்ட்டாங்க. அப்போ நம்ம இதுலேயே நம்ம ஹைலைட் கொடுக்குற மாதிரி ஒர்க் கொடுத்தா ஆரி ஒர்க்குக்கு எப்படி ஸ்டோன் செயின் வந்து ரொம்ப ஹைலைட் கொடுக்குமோ அதே மாதிரி எம்ப்ராய்டிங்க்கு வந்து ஸ்டோன் ஒட்ட வச்சாதான் அது ரொம்பவே அழகாமல் ஹைலைட் கொடுக்கும். ஆனா அவங்க வேண்டான்னு சொன்னா கொஞ்சம் எனக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அதுதான் எடுத்துக்காட்டு, அந்த நம்ம போட்ட எம்ப்ராய்டிங்க அந்த இது எடுத்துக்காட்டு. அவங்க வேண்டான்ட்டாங்க அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குது, பரவாயில்ல அதை விட நம்ம எம்ப்ராய்டிங் கொடுத்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனா ரெண்டே கலர் தான் இருக்குது, கிரீன் வித் கோல்டு வித் தான் நான் இது ஃபுல்லா ஃபில்அப் பண்ண போறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வருதுமா, இந்த இடத்துல ஒரு லைன் வந்துடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அப்படி கோவ கோவாக கொடுக்குறேங்க நான். கோவ கோவாக கொடுத்துட்டு இந்த கோவ் நடுவில் ஒரு டிசைன் மாதிரி கொடுப்பேன். இப்போ இந்த கழுத்தை சுற்றி டிசைன் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அங்கே இது பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இப்போ இந்த கார்பன் பேப்பர் இருக்குது பாருமா, ஒயிட் கலர் கார்பனு. இப்போ இந்த கார்பன்லாம் இங்கே வந்து எழுதி இருக்கிறாங்க, இங்கே வந்து தான் அந்த பெயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இப்போ இது கரெக்டாக இது சென்ட்ரு பாருங்கள், இந்த இடத்துல சென்ட்ரு, சென்ட்ரு பக்கம் பார்த்து கரெக்டாக எங்கே நம்ம வைக்க போகிறோமோ அதை கரெக்டாக வச்சுக்கணும். எந்த இடத்துல பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த சென்டர்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த ஃப்ளவரையும் நல்லா சென்டர் பாயிண்ட் பார்த்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்னு கொஞ்சம் நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதாவது அடியில் வந்து அந்த பெயிண்டிங் மாதிரி இருக்கும், மேலே வந்து எழுத்து இருக்கும், அதுக்கு மேலே இந்த இது வைக்கிறோம், எது நம்ம டிராயிங் பண்ண பேட்டர்னை வைக்கிறோம். பேட்டர்ன் வச்சுட்டு பேட்டர்ன் கரெக்டாக நேராக இருக்குதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு சாதா ரூல் இருக்குது பார்த்தீங்களா, பென்சிலு, அந்த பென்சிலில் கரெக்டாக நம்ம இந்த கார்பன் ஷீட்டில் நம்ம டிராயிங் பண்ணிடுறோம். நல்லா அழுத்தி நல்லா டிராயிங் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே நல்லா ஒழுகும். இது பண்ணுற வரைக்கும் தயவு செய்து இந்த கையை ஆட்டுறதோ இந்த கீழே விழுகுதா அப்படின்னு ஆர்வக்கோளில் எடுத்து பார்க்குறதோ அதெல்லாம் கூடாது. கொஞ்சம் மாறினாலும் அந்த டிசைனே சொதப்பிடும், அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கையை எடுக்கவே கூடாது. நல்லா இல்லை எனக்கு கை கொஞ்சம் நடுக்கம் இருக்குது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் கை வலிக்குதுன்னா பின் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் வரைய ஆரம்பிங்க. நாம் இப்போ வரைகிறதாம ஃபைனலு, இதுதான் அப்படியே வரும் பாருங்க. இப்போ ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இது டீட்டெயில் காட்டுறேங்க, அலங்காப்பில் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ பாரு இது எப்படி விழுந்திருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது பண்ணுறவோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக கொடுத்து இன்னும் டிசைனை கொஞ்சம் பெருக்கலாம். இந்த இடத்துல எங்கே அது இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறது மேலே வச்சு இந்த வெறும் ரிங்கு கீழே வைப்போம். எம்ப்ராய்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரிலாம் ஸ்க்ரூ டைப் இருக்கிறது கீழே வச்சு எம்ப்ராய்டிங் இருக்கிற சாதா இதுவே மேலே வைக்கணும். இப்போ நான் ஃபிட் பண்ணுறது இப்படி தான் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி முடிச்சுன்னா இதில் வந்து கேன்வாஸ் அடியில் வச்சு தாம தைக்கணும். கேன்வாஸ் வச்சு தைச்சாதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். கேன்வாஸ் வச்சு தைச்சாதான் துணி நெகிழாமல் இருக்கும். ஆனால் ஆரி ஒர்க் பொறுத்தளவு கேன்வாஸ் வைக்கக்கூடாது, எம்ப்ராய்டிங்னா கேன்வாஸ் வச்சு மட்டும்தான் தைக்கணும். அப்போ தான் வந்து துணி எந்த வித டேமேஜும் ஆகாதுமா, சரிங்களா? இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா மொடமொடம் இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு டைட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இல்லை, லூஸாக இருக்கிறதா இழுத்து இழுத்து கொடுக்கும். நம்ம ஆப்போசிட்ல வச்சு இப்படி டைட் பண்றவோ நல்லா டைட் ஆகுமா. அதே சமயத்துல நம்மளோட கை வந்து அந்த பிரேமே நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கணும், பிரேம், ஓகேங்களா? அப்பா சொல்றேன் அடிக்கு இருக்க நம்மளோட நார்மல் இது வந்துருது. என்னதான் வீடியோக்கோசரம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பேசினாலுமே நம்ம
அவளோட ஆர்டினரி வார்த்தைகள் வெளியில் வந்துருது. இங்க பாப்பா தான் சத்தம் போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த இந்த கலருக்கு ஏத்த மாதிரி நூலும் நிறைய திரட்டும் எடுத்து போடணுமோ. இப்ப பாருங்க இங்க ஒரு டிப்ஸ் சொல்றேன். இப்ப வந்து என்ன கலெக்ஷன் பாருங்க, இவ்வளவுதான் இருக்குது. ஏன்னா நாலஞ்சு இடத்துல ஆரி ஒர்க் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். இது சம்பந்தப்பட்டது நிறைய அங்க அங்க வீட்லயுமே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறங்காட்டி பாக்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இப்ப வரும் இந்த கலர் எடுக்க போறோம். இந்த கலர் கொஞ்சம் பார்த்து இது இது சூட் ஆகும். இது பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொஞ்சம் சூட்டாகிறது பாருங்கள். இது நல்லா இருக்குது. இப்போது இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நூல் வாங்கிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குங்காட்டி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நூல் கண்டு வாங்கிட்டு ஒரு தடவை இது பிரிச்சிட்டிங்கன்னா அப்படி லேயர் லேயராக அப்படியே வந்துட்டே இருக்கும். அது வராமல் இருக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி எடுத்துக்கணுமா, இப்படி எடுத்துட்டு இந்த பேப்பரை வந்து வீசிடாதீங்க, எங்கேயாவது வச்சிங்கனாலும் மிஸ் ஆயிரும். அதனால் இந்த பேப்பரை நல்லா மடித்து இந்த இதுக்குள்ளே போட்டுக்குங்க, இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்படி இதுக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுக்குள்ளே நல்லா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டிங்கன்னா உள்ளே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுன்னா அந்த பேப்பரை அப்படியே எடுத்து இப்படி கவர் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் நிறைய ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த பேப்பர் யூஸ் ஆகாதுமா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு இன்னொரு டிப்ஸு. இப்போ அப்படி ரொம்ப சின்னதாகிடுச்சு இந்த நூல் எங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க, கையில் இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கை இருக்குது பாருங்கள், இந்த கையில் இப்படி விட்டு இப்படி சுற்றிக்கிங்க, நல்லா சுற்றிட்டு சுற்றிட்டு இங்கே வருங்க, இந்த கையை வெளியில் எடுத்து இங்கே வருங்க, இப்படி இப்படி சுற்றி இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணேன், சும்மா தான் டைட் பண்ணேன், நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி நின்றுக்கும். பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும், முறுக்கு மாதிரி அப்படியே நின்றுக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இந்த நூலை பிடிச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகேம்மா. அப்படியில் கேன்வாஸ் வச்சுட்டோம், கேன்வாஸ் வச்சுட்டுமா. பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம க்ரீன் கலரில் நம்ம கொடுக்குறோம். க்ரீன் கலரில் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். இப்போ எம்ப்ராய்டிங் போடுறதுனா என்னென்ன நம்ம நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட பெல்ட் இங்கே இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள் மோட்டர் பெல்ட் இருக்குது. இந்த மோட்டர் பெல்ட்டு கட்ட இந்த துணி போயிடக்கூடாது, இந்த துணி போயிடக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த மோட்டர் பெல்ட் கட்ட போயிடுச்சு இந்த துணி ஃபுல்லாக இழுத்துட்டு போயிடும், இழுத்துட்டு போய் உள்ளே சிக்க வச்சிடும். அது போ அதே பார்த்துக்கணும் நம்ம. அதே சமயத்தில் இந்த பக்கம் போகக்கூடாது, அப்போ நம்ம நூலையும் கரெக்டாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இது வந்து சும்மா அந்துட்டே இருக்குமா, என்ன நம்ம நம்மளோட மிஷின் புது மிஷின் தான், புது மிஷின் இருந்தாலும் அந்துட்டே இருக்கும். போட்டுக்கிறேன் நூல் மட்டும் எத்தனை தடவை அந்த அந்துட்டே இருக்குதுன்னு பாரு. இது நானும் கிட்டத்தட்ட 15 வருஷம் பக்கமாக இந்த மிஷின் கூட போராடிட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு இது புது மிஷின் பழைய மிஷின் எப்பவுமே எம்ப்ராய்டிங் மிஷின் வந்துமா பழைய மிஷின் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் புது மிஷினை காட்டிலும். ஆனால் நாங்கள் புதுசே வாங்கலாம், எதுக்கு பழைய மிஷின் வாங்கிட்டுன்னு சொல்லி புதுசு வாங்கிட்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இன்னும் இந்த நூல் அந்த பிரச்சனை இன்னும் இருக்குது. மிஷினை பற்றி நான் ஏன் டீட்டெயிலும் இதை அதிகமாக போட்டு காட்டுறது இல்லைன்னா, இது வந்து எல்லா துணிக்குமே வாங்கி வைக்க முடியாது, எல்லாராலையுமே இது வந்து முறைப்படி கற்றுக்கணுமா. இது இந்த எம்ப்ராய்டிங் என்னென்ன வந்து ஃப்ளவருக்கு எந்தெந்த ஷேப்பில் எம்ப்ராய்டிங் கொடுக்கணுங்கிறது கற்றுட்டு தான் வரணும். ஆரி ஒர்க் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாமா, எம்ப்ராய்டிங்கும் யார் வேணால் கற்றுக்கலாம். அதே ஒரு டீச்சரோ ஒரு ஒரு கிளாஸில் போய் இது கற்றுட்டு வந்தால் தான் இது முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து 68 தையல் பக்கம் இருக்குது. அந்த 68 தையலையும் நம்ம கற்றுக்கணும். கற்றுட்டு எந்தெந்த ஃப்ளவருக்கு எந்த மாதிரி தையல் போடணும், எந்தெந்த ஃப்ளவர் எந்த மாதிரி போடணும், எந்த மாதிரி ஃபிஷ் பண்ணால் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அது வந்து ஒரு நாளில் ரெண்டு நாள்லலாம் கற்றுக்க முடியாது இது. அதனால தான் நான் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோலாம் போடலாமா. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி கொடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சம் ஹைலைட் கொடுக்குறக்கோசரம் கோல்டு கலரில் வந்து கொஞ்சம் அரும்பு மாதிரி பக்கத்தில் ஒரு லீஃப் மெத்தடு கொடுத்துருக்குறேன் நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு நடுவில் வந்து ஸ்டோன் ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க ஸ்டோன் ஒட்டாயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு நடுவுலையும் வந்து கோல்டு கலரில் பில்லப் கொடுக்க போகிறேன். இல்லை ஏதோ பால் மாதிரி ஏதோ திலகம் சேர்த்து கொடுக்க போகிறேன்.
கொடுத்தா இனி நெக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. பாருங்கம்மா ஃபைனல் லுக் முடிஞ்சதுங்க. நம்மளோட நெக் பேட்டர்ன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி டிசைன் தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். இப்போ இது வந்து குட்டியாக இருக்குதுன்னு நம்ம ஹேண்ட்லேயே வரைஞ்சி போட்டிருக்குறோம். கொஞ்சம் இதில் இருக்கிற ஸ்டெம்புக்கு விட நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இதில் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சது ஃபைனல் லுக். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இன்னி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நீங்களே யாராவது பட்டு பாவடையெல்லாம் எடுத்தீங்கன்னா டபுள் கலர் எடுக்குமா, ஏன்னு எட்டினா அப்போ தான் வந்து ஆரியோ எம்ப்ராய்டிங்கோ பேட்ச் ஒர்க்கோ எதுனாலும் போடுறதுக்கு டபுள் கலர். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு டபுள் கலர் எடுங்க. அதே சமயத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேலே பாவடை வந்து கொஞ்சம் டார்க் எடுத்து மேலே சட்டை லைட் கலர் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு. இப்போ வந்து பட்டுப்பாவடை வந்து கீழே வந்து லைட் கலர் இருக்குது மேலே டார்க் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்பாவடையோட ஒர்க்கை கிரீன் கலர் வந்து இங்கே கொடுக்குற போது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருந்த பாருங்க. இப்போ பாருங்க இந்த கிரீன் வந்து இது கூட ரொம்ப ஒரு இதாக தெரியல பார்த்தீங்களா, ஹைலைட்டாக தெரியல பார்த்தீங்களா. இதுவே வந்து இது லைட் கலர் சட்டையாக இருந்து டார்க் கலர் பாவடையாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு. அதே சமயத்தில் இங்கே ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லிடுறேன், என்னடா லென்த்தாக போகும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பட்டு பாவடை வாங்குவீங்கம்மா, இப்போ வந்து இது வந்து 4000 உண்மையாக சொல்கிறேன். 4000 கொடுத்து குழந்தைக்கு வளர்ற குழந்தைக்கு பட்டு போட தான் எடுத்துருக்குறாங்க. நல்லா தான் அழகாக தான் இருக்குது. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாமா. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபராகட்டும் மற்றதாகட்டும் ஒரு பட்டு புடவை இருக்குது பாருங்க. இப்போல்லாம் பட்டு புடவை வந்திருக்கு 5.5 மீட்டருமா, ப்ளவுஸோடு சேர்த்து நான் 6.5 மீட்டர் பக்கம் வரும். ஏன்னா உள்குத்து கொஞ்சம் நல்லா அகல நீளமாக கொடுக்குறாங்க. உண்மையே இது 4000 ரூபாய்ங்க. இப்போ ஆடி ஆஃபரில் 1000 ரூபாய்க்கு 2 புடவைன்னு வீணா டெக்ஸ்டைல் சூலூரில் இருக்கிற வீணா டெக்ஸ்டைல் போட்டுக்கலாம். அது போக நம்ம டவுன் ஹாலில் இருக்கிற போத்தீஸு சென்னை சில்க்கு இப்போ வந்து காந்திபுரத்தில் வந்துருக்கிற சிவா டெக்ஸ்டைல் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டு புடவைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஆஃபரில் வந்துருக்குதுமா. பெண் குழந்தைங்க 2 குழந்தை பெண் குழந்தை ஒரு குழந்தை இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் செலவு இந்த சமயங்கள் ஆடி ஆஃபர் போது போட்டிங்கன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க வந்து 2 புடவை எடுத்தீங்கன்னா அழகா சூப்பரா உங்க குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நெரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப பாருங்க குழந்தை வந்து ஒல்லிதான் இல்லைன்னு சொல்ல இப்ப பாருங்க இவ்வளவுதான் பாவடை நான் 2 மடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த பாவடையில நீங்க சுருக்கு வச்சீங்கன்னா உங்க ப்ளீட்ஸ் அழகா அப்படியே அந்த பட்டு அழகா விசிறி மாதிரி வரவே வராது. இதுல ஏனாதானம்தான் மேலோட்டமா தான் வைக்க முடியும். இது ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். இது மட்டும் நீங்க சாரியில வாங்கி இது கன்வெர்ட் பண்ணிங்க வச்சுக்கல பட்டு பாவடையா ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். அதே சமயத்துல நம்ம அண்ணன் குழந்தையோ தங்கச்சி குழந்தையோ இருந்தா அந்த குழந்தைகளுக்கு சேர்த்து நம்ம ஒரு பட்டு பாவடை தச்சமா இருக்கும். ஒரு செட்டா நம்ம ஃபேமிலியில 3 குழந்தைங்க 4 குழந்தை ஒட்டுக்க ஒரே ஃபேமிலியா இருக்கும். அதனால என்னோட ஐடியாஸ் நீங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் புடவை வாங்குங்க. இந்த மாதிரி பட்டு பாவடை விட்டு வாங்க வேண்டாமா, ஏன்னா அது நஷ்டம் சரிங்களா.